ஸோ நிறைய காஸ்மெட்டிக்ஸ்லாம் வந்து பார்த்தோம்னா அதில் இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் இல்லை மெட்டல்ஸ் சம்டைம்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னா ஸ்கின்னுக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்குது. அதாவது நெய் உருக்கி தான் பயன்படுத்தும். சித்த மருத்துவத்தில் பார்த்தோம்னா நீர் சுருக்கி மோர் பெருக்கி நெய் உருக்கி. ஜென்ரலாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம்னா ஸ்கின்ல ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்களேன், பாடிக்குள்ள நமக்கு இன்டர்னல் ஆர்கன்ஸ்ல சம் ப்ராப்ளம் இருக்குன்னா அதுதான் ரிஃப்ளெக்ட் பண்ணும். பிம்பிள்ஸ்ல இருந்து ஸ்கின் கேன்சர் வரைக்கும் நமக்கு வர்றதுக்கான ரீசன் என்ன அப்படின்றதையும் நம்ம தெளிவா. காஸ்மோ வியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஆரோக்கியம் மற்றும் மருத்துவம் சார்ந்த நம்முடைய சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக டாக்டர் நித்யா நம்ம கூட இருக்காங்க. இன்னைக்கு கம்ப்ளீட் ஸ்கின் கேர் பத்தின நிறைய விஷயம் டாக்டர் கிட்ட தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ இன்னைக்கு வந்து கம்ப்ளீட் ஸ்கின் கேர் பத்தி நாங்க நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம். ஆர்கானிக்கா எப்படி ஸ்கின்னை ட்ரீட் பண்ணலாம் அப்படின்றதுலாம் ரொம்ப முக்கியமா எனக்கு வந்து கேர் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசை. ஓகே, ஸோ ஸ்கின் கேர் அப்படின்னு சொன்னோடனே இன்னைக்கு நிறைய பேர் நிறைய விஷயங்கள் அதை பத்தி பேசுறாங்க. மார்க்கெட்ல அவ்வளோ ப்ராடக்ட்ஸ் அவைலபிளா இருக்கு. ஸோ எது தேவை எது தேவையில்லை அப்படின்றதே நமக்கு தெரிஞ்சுக்கிறது, ஏன்னா அவ்வளோ ப்ராடக்ட்ஸ் வந்து இன்னைக்கு அவைலபிளா இருக்கிறதுனால. ஸோ ஸ்கின் கேர் பேசிக்கா வந்து என்னெல்லாம் இருக்கு, அது எதெல்லாம் தேவை, ஸ்கின் கேர் அப்படின்னு சொல்லும் போது நம்ம என்ன சொல்லுவோம், வெளியில போனா எனக்கு ட்ரை ஆகுது, ஸ்கின்னோட கலர் சேஞ்ச் ஆகுது, டேன் ஆகுது, இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஒரு கிரீம் போடுறேன், லோஷன் யூஸ் பண்ணிக்கிறேன், காலையில இது, குளிச்சதுக்கு முன்னாடி இது, ஸோ ஆஃப்டர் பாத் இந்த கிரீம், ஸோ நைட் கிரீம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், சீரம், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இது எல்லாமே நேச்சுரலாகவும் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ சித்தால பொறுத்த வரைக்கும் இந்த காஸ்மெட்டிக்ஸ் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய சித்தால இதெல்லாம் இருக்கான்றது நிறைய பேருக்கு தெரியாது. அந்த மாதிரி அந்த வகையில் பார்க்கும்பொழுது நிறைய மூலிகைகளை வைத்தே நம்ம வந்து நம்ம ஸ்கின்னுக்கு ஊட்டம் தரக்கூடிய நிறைய விஷயங்கள், நேச்சுரலாக அழகு தரக்கூடிய விஷயங்கள் இருக்குது. ஜென்ரலாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம்னா ஸ்கின்ல ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்களேன், பாடிக்குள்ள நமக்கு இன்டர்னல் ஆர்கன்ஸில் சம் ப்ராப்ளம் இருக்குன்னா அதுதான் ரிஃப்ளெக்ட் பண்ணும். சிம்டம்ஸ் அதான், அது ஒரு அறிகுறியாக தான் கொடுக்கும். ஸ்கின்ல நிறைய பேருக்கு பார்த்தோம்னா டார்க் சர்க்கிள்ஸ், கண்ணு கீழே டார்க் சர்க்கிள் இருக்குது, இல்லை எனக்கு ஃபேஸில் வந்து பார்த்தோம்னா நிறைய அன்வான்ட் ஹேர் க்ரோத்து ரீசன்ட் டைம்ஸில் எனக்கு வந்து அதிகமாக வந்துட்டுருக்கு, ஹிட்ரோசிசம்ன்ற கண்டிஷன் இது, கழுத்தை சுற்றி எனக்கு கருப்பாக இருக்குது, இதுக்கு வந்து நிறைய ஸ்க்ரப்பு போடுறோம், இல்லை ஹேர் எல்லாம் ரிமூவ் பண்ணுறேன், வேக்ஸிங் பண்ணுறேன், இது எல்லாமே வர்றதுக்கு நிறைய ரீசன், நம்ம பாடியில் வந்து ப்ராப்ளம் இருக்குது. ஹெல்த் வைஸ் நம்ம பார்க்கும்போது நிறைய ப்ராப்ளம் இருக்குது, அதை ரிஃப்ளெக்ட் பண்ணுது. அதே மாதிரி தலையில் நிறைய ஹேர் ஃபால் இருக்குது, எனக்கு வந்து காரணமே தெரியாமல் ஹேர் வந்து ரூட்லேருந்தே எனக்கு வந்து நிறைய டேமேஜ் ஆகிட்டு வந்துட்டுருக்கு, ஸ்ப்ளிட்டன்ஸ் இருக்குது, ட்ரை ஹேர் ஆகுது, ஸ்கின்னுமே நிறைய பேருக்கு ட்ரை ஆகுது. இது எல்லாமே நம்ம பாடியில் இன்டர்னல் ஆர்கன்ஸில் சம் ப்ராப்ளம் இருக்குன்னா அதை ரிஃப்ளெக்ட் பண்ணுறது. நம்ம இதற்கான சிகிச்சைகள் மட்டும் மேலே வந்து க்ரீம் போட்டுட்ருக்கேன், இந்த ஃபேஸ் பேக் போடுறேன், மாய்ஸ்சரைசர் க்ரீம் போடுறேன், இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் கொஞ்ச நாள் கழித்து திரும்பவும் அது வரதான் செய்யும். ஸோ இது எல்லாமே நம்ம நேச்சுரல், இதனாலேயும் நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நிறைய காஸ்மெட்டிக்ஸ்லாம் வந்து பார்த்தோம்னா அதில் இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் இல்லை மெட்டல்ஸ் சம்டைம்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னா ஸ்கின்னுக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்குது. அதே வகையில் பார்க்கும்போது நமக்கு கேன்சர்னு ஒரு நோய் இருக்கு இல்லையா, எந்த உறுப்பில் வேணாலும் உடலில் ஏற்படுறது. இப்போ தோல்லையும் ஸ்கின் கேன்சரும் நம்ம நிறைய பேருக்கு பார்க்க முடியுது. இதற்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடியது பார்த்தோம்னா நம்மளுடைய உணவு முறைகள், நம்ம இன்டர்னல் ஆர்கன்ஸில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரியாக நம்ம கவனிக்காமல் விடுறது, பேசிக்காக நமக்கு வரக்கூடிய ஆக்னி பிம்பிள்ஸில் இருந்து ஸ்கின் கேன்சர் வரைக்கும் நமக்கு வர்றதுக்கான ரீசன் என்ன அப்படின்றதையும் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அதற்கான நேச்சுரலாக இயற்கையான முறையில் சிகிச்சைகள் எடுத்தோம்னா நல்ல பலன் தரும். ஓகே, நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்க அப்படின்னா உள்ள ஆர்கனுக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்றது தான் வெளியில் ஸ்கின்ல வந்து ரிஃப்ளெக்ஷனாக வந்து தெரியுது, ஸ்கின்லையுமே ஹேர்லையுமே அப்படி தான் அப்படின்னு சொல்லுவாங்க டாக்டர். இதில் பேசிக்காக நம்ம பார்க்குறது வந்து ட்ரை ஸ்கின் நிறைய பேருக்கு இருக்கும், நீங்கள் சொன்ன மாதிரி டேன் அதுவுமே பயங்கரமான ப்ராப்ளம். ஸோ இதுக்கு தான் நம்ம மோஸ்ட்லி வந்து ப்ராடக்ட் நிறைய யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த டேன் சொல்லும் போது இன்னைக்கு சன்ஸ்கிரீன் நிறைய அவைலபிளாக இருக்கு. ஸோ சித்தால வந்து சன்ஸ்கிரீன் அப்படிங்கும்போது என்ன மாதிரியான பொருட்கள் இருக்கு? இப்போது சன்ஸ்கிரீன் சொல்லும்போது பேசிக்காக எல்லா ஸ்கின்லையுமே நமக்கு வந்து ஸ்கின்ல ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா நம்ம என்ன சோப் யூஸ் பண்ணுறோன்றதை பார்த்துக்கணும்.
பேசிக்காக நம்ம சித்தாவில் வந்து சோப்பை யூஸ் பண்ண வேண்டாம் தான் எல்லா ஸ்கின் ப்ராப்ளத்துக்குமே சொல்லுவோம். பேசிக்காக இருக்கக்கூடிய ட்ரை ஸ்கின்லேருந்து எக்ஸிமா, சோரியாசிஸ் கண்டிஷன், விட்லிகோ ப்ராப்ளம் வருது, இது எல்லாமே ஸ்கின்ல வரக்கூடிய, இதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டே இல்லைன்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கை இருக்கு. இதெல்லாம் குணப்படுத்த முடியுமா? கேட்கும் போதே என்கிட்ட அப்படி தான் கேட்பாங்க, மேம் சோரியாசிஸ் க்யூர் ஆகுமா, எனக்கு வந்து வெண்புல் இருக்கு க்யூர் ஆகுமா அப்படின்னு தான் கேட்பாங்க. பேசிக்காக நம்ம நிறைய சோப்ஸ் வந்து மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கு. ஸோ சோப் நிறைய யூஸ் பண்ணால் ஸ்கின்ல வந்து ஒரு ட்ரைனஸ் வர ஆரம்பிச்சிடும். இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, அட்லீஸ்ட் வாரத்துக்கு ரெண்டு முறையாவது நம்ம வந்து குளியல் பொடியை பயன்படுத்தணும். இதில் இருந்து சித்த மருத்துவத்தில் ஒரு அருமையாக சொல்லியிருப்பாங்க, நலுங்கு மாவு பொடி. இல்லைன்னு நமக்கு ஒரு சிலருக்கு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்கும், காரணமே தெரியாமல் இச்சிங் வர்றது, அதுக்கப்புறம் ஸ்கின் ஃபோல்ட் அதிகமாக ஸ்வெட் ஆச்சுன்னா எனக்கு இச்சிங் ஆகுது, க்ராயினில் தொடையிடுக்கில் சொல்லுவாங்க, ஆக்சிலரி ரீஜனில் அக்குள் பகுதியில், இது அண்டர் பிரஸ்ட் லேடிஸ்க்கெல்லாம் பார்த்தோம்னா இந்த மாதிரி ஒபீஸாக இருக்கிறவங்களுக்கு இடுப்பை சுற்றி எனக்கு வந்து ட்ரெஸ் வியர் பண்ணுற இடத்துலலாம் ரொம்ப ஸ்வெட் ஆச்சுன்னா இச்சிங் வருது. இதுக்கு எல்லாமே பார்த்தோம்னா ஸ்பெஷலாக பஞ்சகல்ப குளியல் பொடியை எடுத்துக்கலாம். இது நம்ம பயன்படுத்தும் போது பார்த்தோம்னா ஹெட்ல அந்த தலையிலிருந்து கால் வரைக்கும் இருக்கக்கூடிய தோல் சார்ந்து வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு சிறந்த ஒரு நிவாரணமாக இந்த பஞ்சகல்ப குளியல் பொடி இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த பஞ்சகல்ப குளியல் பொடியை பாலில் மிக்ஸ் பண்ணிட்டு தலையிலேருந்து கால் வரைக்கும் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிடங்களும் 30 நிமிடம் கழிச்சு வெந்நீரில் குளிக்கலாம். ஸோ வாரம் ஒரு முறை இப்படி நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது அது சன்ஸ்க்ரீன், நம்ம வந்து சூரிய ஒளியினால் நம்ம தோல்கள் ரொம்ப கருத்து இருக்குன்னா அது வந்து ரிமூவ் ஆகிடும். இல்லை நம்ம வெளியில் போயிட்டு வந்தோடனே நம்ம நல்லா ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நம்ம ஃபேஸில் வந்து வெந்தய பொடியோ இல்லை நம்ம கோக்கனட் ஆயிலில் செம்பருத்தி இதழ்களை சேர்த்து எண்ணெய் மாதிரி காய்ச்சி எடுத்து வச்சுக்கலாம். இந்த எண்ணெயை நம்ம வந்து அப்ளை பண்ணலாம். நிறைய பேர் நைட் டைமில் கூட இந்த எண்ணெயை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கரும் புள்ளிகள் இருக்குது, கண்ணை சுற்றி டார்க் சர்க்கிள்ஸ் இருக்குனாலும் இந்த செம்பருத்தி இதழ்களை போட்டு நம்ம தேங்காய் எண்ணெயில் காய்ச்சி எடுக்கும்போது இதை பயன்படுத்தினா ஒரு பொலிவான சருமம், ரிங்கிள்ஸ் வந்து 4 அடிகள் குறைய ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ ஸ்கின் ட்ரைனஸ்க்கு வந்து ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் சொன்னீங்க. என் அடுத்ததாக இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போல்லாம் யாருமே நைட் சரியாக தூங்குறது கிடையாது, லேட் நைட்டில் தூங்குறாங்க, டைமிங்க்கு தூங்குறது கிடையாது. ஸோ இதனால டார்க் சர்க்கிள்ஸ் ரொம்ப காமனான ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ இதுக்கு சித்தா முறைப்படி என்ன மருந்துகள் இருக்குது? நமக்கு தூக்கம் இல்லைனாவே கல்லீரல் பாதிக்கப்படும், லிவர். இப்போ கல்லீரலில் பாதிப்பு இருக்கும்பொழுது தோல் சார்ந்த பிரச்சனைகள் வரும். அதே மாதிரி தான் கிட்னியில் பாதிப்பு இருக்குது. நம்ம பிளட்டில் நிறைய இம்ப்யூரிட்டிஸ் இருக்குது. ஸோ பிளட் பியூரிஃபயர் அடிக்கடி நம்ம எடுப்போம், ரத்தத்தை வந்து சுத்திப்படுத்தக்கூடிய மருந்துகள். இதை எடுக்கும்பொழுது தான் நம்ம பாடியில் டார்க் சர்க்கிள்ஸ், அதாவது கண்ணை சுற்றி கருவளையம் இருக்குனாலும் அதை வந்து க்யூர் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப இதுவே காரணம் என்ன நமக்கே தெரிஞ்சிச்சு, தூங்காமல் இருக்கும் பட்சத்தில் நம்ம என்ன தான் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் அது கண்டினியூஸாக இருக்க தான் செய்யும். இல்லை கண்களை சுற்றி கருவளையம் இருக்குது, எனக்கு முகத்தில் வந்து பிளாக் ஸ்பாட்ஸ் நிறைய பேருக்கு, ஒரு பிம்பிள் வந்துச்சுன்னா அது ஒரு பிளாக் ஸ்பாட்டாக இருந்து அது போகிறதுக்கு ரொம்ப நாள் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறவங்களாம் இருக்காங்க. ஸோ அதற்கெல்லாம் நம்ம வந்து ஜென்ரலாக ஒரு ஃபேஸ் பேக் பயன்படுத்திக்கலாம். இதில் முக்கியமாக மஞ்சட்டி, மஞ்சிஸ்ட்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மூலிகை பொடியை நம்ம பயன்படுத்திக்கலாம். இதனோட வசம்பு, கொஞ்சம் குப்பை மேனி, கஸ்தூரி மஞ்சள் பொடி, ஆவாரம் பூ பொடி, இதை நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு ஃபேஸ் பேக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபேஸ் பேக்காக நம்ம யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஹனி மிக்ஸ் பண்ணிக்கணும், இல்லைனா கோகோனட் ஆயில் ஒரு 2-3 ட்ராப்ஸ் விட்டு ரோஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணி ஸோ ஃபேஸில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ வாஷ் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக ஸ்டீம் எடுக்கணும். ஸோ அப்போ இதனுடைய பலன்கள் நமக்கு வந்து நேச்சுரலாகவே கிடைக்கும், ரொம்ப எக்ஸ்பென்சிவும் கிடையாது. ஒன்ஸ் நம்ம இந்த பொடி ரெடி பண்ணி வச்சுட்டோன்னா வாரத்துக்கு ஒரு 3-4 டைம்ஸ் இதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம யூஸ்வலாக இந்த பார்லர்ஸ்லாம் போய் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறதை விட இந்த ஹோம் ரெமெடிஸாக பண்ணும்போது நம்ம லாங் டைமாக எடுக்கும்போது தான் அதோட ரிசல்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, அது எந்த அளவுக்கு உண்மை? நிச்சயமாக இப்போது ஸ்கின்ல நமக்கு ஒரு ஸ்கின்ல ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அந்த செல்ஸ் வந்து ரீப்ளேஸ் ஆகணும், அதுக்கு ஒரு 20-30 டேஸ் எடுத்துக்கும். அதே மாதிரி தான் நம்ம வந்து தொடர்ந்து இந்த ஃபேஸ் பேக் நேச்சுரலாக போட போட என்ன ஆகுனா ஒரு 15-20 டேஸ்க்கு அப்புறம் நல்ல ரிசல்ட் அதில் கிடைக்கும், இம்மிடியேட்டாக ரிசல்ட் கிடைக்காது. இப்போ கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணாத பட்சத்தில் நேச்சுரலாக நமக்கு ரிசல்ட் வேணும்னா இந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி கழுத்தை சுற்றி கருவளையம் இருக்குனாலும் பேசிக்காக அது எதனால் வருதுன்னா பெண்களுக்கு பொறுத்த வரைக்கும் அந்த பிசிஓடி கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கிறவங்களுக்கு இதோட கண்டிஷன் வந்து அக்கந்தோசிஸ் நைக்ரிகன்ஸ் சொல்லுவோம். கழுத்தை சுற்றி மட்டும் கருப்பாக ஒரு கோடு மாதிரி இருக்கும், மூக்கு வாய்ப்பகுதி சுற்றி கூட நிறைய பேருக்கு ஒரு பிளாக்காக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. இதற்கு இதுதான் ரீசன். ஸோ ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்குன்னா ஃபஸ்ட்டு அதற்கான ட்ரீட்மெண்ட் நம்ம எடுக்கணும்.
அதை கிளியர் பண்ணும்போது இந்த ஸ்கின் ப்ராப்ளம் ஆட்டோமேட்டிக்காக கிளியர் ஆகிடும். டாக்டர், இன்னொரு ஸ்கின் ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் பேச்சஸ் மாதிரி இருக்கும் ஒரு சில உங்களுக்கு. ஸோ அதுக்கான ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது என்ன? அது முதல்ல என்ன ப்ராப்ளம் டாக்டர்? இப்போ ஒயிட் பேச்சஸ்னால் சின்ன சின்ன தேமல் மாதிரி ஒரு கண்டிஷன் சொல்லலாம். லியூகோடெர்மா வெண்புள்ளிகளும் சிலருக்கு இருக்குது. இந்த தேமல் சொல்கிற கண்டிஷன்னால் நிறைய குழந்தைகளுக்கு நம்ம பார்க்க முடியுது. ஃபேஸில் இருக்கும், கண்ணை பகுதியிலையோ இல்லை தோள்பட்டை பகுதியிலோ நம்ம பார்க்க முடியுது. என்னென்னா நம்ம உடலில், அதாவது குடல் பகுதியில் டைஜஷன் ஆகிற சமயங்களில் நமக்கு நிறைய குடல் சுத்தம் பண்ணாமல் இருக்கும். கான்ஸ்டிபேஷன் ரொம்ப நாளாக இருக்குது. மலச்சிக்கல் இருக்கிறவங்களுக்கு குடல் புழுக்கள், வாம் இன்ஃபெஸ்டேஷன் குழந்தைங்களுக்கு நிறைய இருக்கும். நிறைய ஸ்வீட் சாப்பிட்றது, இந்த மாதிரி கண்டிஷனில் பார்த்தோன்னா பெரிய அடல்ட்ஸ்க்குமே இது நம்ம பார்க்க முடியுது. இந்த மாதிரி குடல் சுத்தம் இல்லாமல் நமக்கு வாம் இன்ஃபெஸ்டேஷன் இருக்கக்கூடியவங்களுக்கு அது ஒரு சிம்டமாக நமக்கு தெரியும். ஸோ முகத்தில் வந்து தேமல் இருந்துக்கிட்டே இருக்கும். இதுக்கு நம்ம இந்த க்ரீம் போடுறோம், அந்த க்ரீம் போடுறோம், வயிற்று சுத்தம் பண்ணணும்னு யாரும் நம்ம திங்க் பண்ண மாட்டோம். ஸோ 6 மாதத்துக்கு ஒரு முறை நிச்சயமாக நம்ம பேதி மருந்துகள் எடுக்கணும். ஸோ அதை எடுத்துட்டு பூச்சிகள் வராமல் இருக்கிறதுக்கு கசப்பான உணவுகள், துவர்ப்பான உணவுகள், இதை நம்ம அடிக்கடி உணவில் குழந்தைகளுக்குமே சிறு வயதுலேருந்தே நம்ம கொடுத்துட்டு வரும்போது பூச்சிகள் வந்து வயிற்றில் இல்லாமல் இருக்கும். ஸோ அப்போ தான் அந்த தேமல் வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கிளியர் ஆகிடும். ஸோ ரொம்ப தேமல் இருக்குது அப்படின்னா இதற்கு எக்ஸ்டர்னலாக நம்ம என்ன பண்ணலாம்னா மஞ்சளை தேங்காய் எண்ணெயோடு கலந்து ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டு வரலாம் சிறு குழந்தைகளுக்கு. அதே மாதிரி சித்த மருத்துவத்தில் நம்ம பயன்படுத்தக்கூடிய வாய்விடுங்க சூர்ணம் பயன்படுத்தலாம். வயிற்று பூச்சிகள் இருக்குன்னா வாய்விடுங்க சூர்ணம் நைட்டில் மட்டும் 2 கிராம் அளவுக்கு வெந்நீரில் கலந்து குழந்தைங்களுக்கு 7 to 10 நாட்கள் தொடர்ந்து நம்ம கொடுக்கும்போது வயிற்று பூச்சிகள் எல்லாம் வெளியேறும். அதே மாதிரி நம்ம பம்ப்கின் சீட்ஸ்ன்னு சொல்கிறோம், பூசணி விதைகள், இதை வந்து நம்ம லைட்டாக ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஸோ இந்த பவுடரையும் நைட்டு தூங்கும்பொழுது குழந்தைங்களுக்கு 2 கிராம் அளவுக்கு பாலில் மிக்ஸ் பண்ணி கொடுத்தா வயிற்று பூச்சிகள் வரும். ஸோ இந்த வயிற்று பூச்சிகள் வெளியேறுது, அதுக்கப்புறம் பிளட் பியூரிஃபையர் நம்ம நிறைய எடுக்கிறோம், ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த டாக்ஸின்ஸ் எல்லாம் எலிமினேட் ஆகுது. இந்த கண்டிஷன் இருந்தாலும் நிறைய ஸ்கின் ப்ராப்ளம் நமக்கு க்யூர் ஆகும். நிறைய பேருக்கு வந்து பார்த்தோம்னா மருக்கள் வரும், வாட்ஸ்ன்னு சொல்லுவோம், முகத்தில் கழுத்தை சுற்றி நிறைய மரு வருதுனாலும் பிளட்டில் நிறைய இம்ப்யூரிட்டிஸ் இருக்கிறது ஒரு முக்கியமான காரணம். இப்போது ரத்தத்தை சுத்திப்படுத்துறதுக்கு நேச்சுரலாக என்னென்ன சாப்பிடலாம் அப்படின்னா பேசிக்காக நம்ம நெல்லிக்காய் எடுத்துக்கலாம். அதே மாதிரி சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய திரிஃபுலா சூரணம் எடுத்துக்கலாம். முக்கியமாக அதே மாதிரி இன்னொரு மருந்துன்னு சொல்லும் போது சுண்டை வற்றல் சூரணம், இதையுமே நம்ம மோர்லேயோ இல்லை வெந்நீரில் கொஞ்சம் ஹாட் வாட்டரில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கலந்து டெய்லி ஏதாவது ஒரு வேளை, இது மார்னிங் எடுத்தால் இன்னும் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ சுண்டை வற்றல் சூரணத்தை வெந்நீரில் கலந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறதுக்கு 15 மினிட்ஸ்க்கு முன்னாடி டெய்லி நம்ம சாப்பிட்டுட்டு வந்தாலும் பிளட் வந்து சீக்கிரமாக அந்த பிளட்டில் இருக்க இம்ப்யூரிட்டிஸ் எல்லாமே கரைஞ்சி வெளியில் வர ஆரம்பிக்கும். கொலஸ்ட்ரால் நிறைய இருக்கிறவங்களும் இதை பயன்படுத்தலாம். எவ்வளோ நாளைக்கு ஒரு தடவை எடுத்துக்கலாம்? இது தொடர்ந்து எடுக்கணும். இப்போ சுண்டை வற்றல் சூர்ணம்னா தொடர்ந்து 1 மாதமோ இல்லை 1 மண்டலமோ நம்ம எடுக்கணும். எடுத்தோம்னா நல்ல ஒரு ரிசல்ட் நமக்கு தெரியும். அண்ட் பொதுவாகவே ஒரு கருத்து இருக்கு, கீயை வந்து உருக்கி தான் வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு. அதுக்கான காரணம் என்ன? அதாவது நெய் உருக்கி தான் பயன்படுத்தணும். சித்த மருத்துவத்தில் பார்த்தோம்னா நீர் சுருக்கி மோர் பெருக்கி நெய்யுருக்கி உண்பவர்த்தம் பேருரைக்க போமே பிணி. நெய்யை உருக்கி நம்ம சாப்பிடும்போது ஈஸியாக அது டைஜஷன் ஆகும், அப்சர்ப்ஷன் அப்படின்றது ஈஸியாக நடக்கும். அதனால நம்ம ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணும்போது சொல்லி லைட்டாக அதை வந்து உருக்கிட்டு அதை எடுத்து நம்ம ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். இன்றைக்கி நிறைய மருந்துகளும் நம்ம நெய்யில் செஞ்சிட்ருக்கோம், ஏன்னா அப்சர்ப்ஷன் கரெக்டாக இருக்கும். ஸோ செல்லுக்குள்ள, அதாவது திரவத்தங்கம்னே இதுக்கு ஒரு பேர் நெய்க்கு. ஸோ சித்த மருத்துவத்தில் இப்போ குழந்தைகளுக்கு கொடுக்குற ஆட்டிசம் சில்ட்ரன்லேருந்து பெருநோய்களுக்கு கொடுக்கக்கூடிய மருந்துகள் வரைக்கும் நெய்யை பேஸ் பண்ணி தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். டாக்டர், இன்னைக்கு கம்ப்ளீட் ஒரு ஸ்கின் கேர் எங்களுக்காக வந்து சொன்னீங்க. வீட்டில் இருந்தபடியே செலவே இல்லாமல் சித்த மருத்துவத்தில் என்ன மாதிரியான முறைகள் இருக்குது, வீட்டில் இருந்தபடியே எப்படி செய்யலாம் அப்படின்னு எங்களுக்காக சொன்னீங்க. ரொம்ப நன்றி டாக்டர். நன்றி.